மத்திய பிரதேச தேர்தலில் முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹானை எதிர்த்து நடிகர் ஒருவரை காங்கிரஸ் கட்சி களமிறக்கி திட்டம் தீட்டியுள்ளது. அடுத்த ஆண்டு நடைபெறும் மக்களவைத் தேர்தலின் செமிஃபைனலாக கருதப்படும் 5 மாநில தேர்தல் வரும் நவம்பர் 7 தேதி தொடங்குகிறது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ். சட்டீஸ்கர், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், மிசோரம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்களுக்கு தேர்தல் நடத்தப்பட உள்ளது. பாஜகவின் கோட்டையாக கருதப்படும் மத்திய பிரதேசத்தில் கடந்த 20 ஆண்டுகளில் 19 ஆண்டுகள் பாஜக ஆட்சிதான். கடந்த 2018 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் தனிப்பெரும் கட்சியாக காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது. ஆனால் 15 மாதங்களிலேயே காங்கிரஸ் ஆட்சியை பாஜக கவிழ்த்தது. இதைத் தொடர்ந்து காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பாஜகவுக்கு தாவினார்கள். பாஜக மூத்த தலைவர் சிவராஜ் சிங் சௌஹான் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றார். இந்த நிலையில் வரவிருக்கும் தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைக்க பாஜக பல்வேறு முயற்சிகளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களை சட்டப்பேரவைத் தேர்தலில் களத்தில் இறக்கியுள்ளது. மற்றொரு பக்கம் ஆட்சியை கைப்பற்றிவிட வேண்டும் என்ற முனைப்பில் காங்கிரஸ் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. மத்திய பிரதேசத்தில் உள்ள 230 தொகுதிகளில் 136 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டது. அதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியும் தற்போது வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதன்படி மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானுக்கு எதிராக ராமாயணம் தொடரில் அடுமனாக நடித்த விக்ரம் மஸ்டலை வேட்பாளராக அறிவித்துள்ளது காங்கிரஸ். கடந்த 2008 ஆண்டு ஆனந்த் சாகர் இயக்கத்தில் தொலைக்காட்சியில் வெளியானது ராமாயணம் தொடர். மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்ற இந்த தொடரில் அடுமனாக நடித்திருந்தவர்தான் விக்ரம் மஸ்டல். புத்னி தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹானுக்கு எதிராக நடிகர் விக்ரம் மஸ்டலை காங்கிரஸ் களமிறக்கியுள்ளது. இந்த தேர்தலில் சிவராஜ் சிங் சௌஹானுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேச்சு இருக்கிறது. அதோடு விக்ரம் மஸ்டல் நடிகர் என்பதால் மக்கள் மத்தியிலும் அவருக்கு அதிக வரவேற்பு இருக்கிறது. அதனை மனதில் வைத்தே காங்கிரசுக்கு இந்த வெற்றி சாதகமாக அமையலாம் என விக்ரம் மஸ்டலை களமிறக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஃபார்மசி அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்ளை நவ்.